நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறினர் செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. உன்னுடையனர் செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ, வேறு பையோ, மிதியடிகளோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவோர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு கொடுத்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம், ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனை விட கடினமானதாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. அசிசியார் ஒரு முறை அதிகாலை வேளையில் புதிதாக வந்த நவசன்னியாச மடத்தினுடைய குருமானவரை தன்னோடு அழைத்து கொண்டு ஒரு பகுதி தொடங்கி மாலை வரை அடுத்த பகுதி முடியும் வரை நடந்து சென்று கொண்டே இருந்து கடைசியில் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். வியப்போடு அவரோடு சென்ற அந்த நவ சந்நியாச குருமானவர் கேட்டிருக்கிறார், காலையில் எழுந்து நாம் மாலை வரை இவ்வளவு பகுதிகளை சுற்றி வந்தோம், அப்படி சுற்றி வந்தும் இதுவரை நாம் பார்த்தோம், சிரித்தோம், வந்தோம், ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. ஆச்சரியமாக இருக்கிறது, எதற்காக போனோம் என்று அந்த குருமானவர் கேட்டாராம். அப்பொழுது பிரான்சிஸ் அசிசியார் சொன்னாராம், மௌனம் கூட நற்செய்தி அறிவிப்பு பணியே என்று சொன்னாராம். ஆண்டவரது செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கவும், நடக்கிறபோது சந்தித்தவர்களையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளவும், புன்னகையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், இப்படியெல்லாம் செய்வது கூட நற்செய்தி பணிதான். வித்தியாசமான போதனையை கேட்ட குருமானவர் சித்தி தெளிந்தவராக, இப்படி கூட நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யலாமே என்று சொல்லி அவர் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு
இப்படி இறை வார்த்தைக்கு மக்களிடத்தில் இது பரவ வேண்டும் என்று சொல்லி அதிகமான தன்னையே ஈடுபடுத்தி கொண்ட உல்கோதா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த மொழிபெயர்ப்பினை திருச்சபைக்கு கொடுத்த புனித ஜெரோம் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். யூகோஸ்லாவாக்கியாவில் படித்து பிறகு ரோமாபுரி சென்று அதற்கு முன்னதாக அவர் பரிசுத்த பூமியில் புனித பூமியில் இயேசு பிறந்த அந்த பெத்லகேம் பகுதியில் ஒரு சிறிய பள்ளியை உருவாக்கி அங்கு அவர் மக்களுக்கு போதித்து அதற்கு முன்னதாக பாலைவனத்தில் 5 ஆண்டுகள் இருந்து இறை சிந்தனையிலே ஆட்பட்டு இறை வார்த்தைகளை மிகவும் அதிகமான மொழிகளை இவர் தெரிந்து வைத்திருந்தனால மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி மொழிபெயர்த்து கொடுக்கிறார். இப்படி தன்னுடைய பங்களிப்பை செய்த ரோனிமோஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஜெரோம் திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் வார்த்தையின் வடிகாலாக இவர் இருந்து செம்மைப்படுத்தியிருக்கிற திருச்சபையின் மாபெரும் புனிதர்களில் இவர் பெரிய அளவில் உயர்ந்து பார்க்கப்படுகிறார். இவருடைய புனிதர் பட்டத்தின் பொழுது திருத்தந்தை இப்படி சொன்னாராம், அவருக்கு கோபம் அதிகமாக வருமாம், ஆகவே அந்த கோபம் வரும்போதெல்லாம் கல்லை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மார்பில் நெஞ்சில் அப்படியே குத்தி கொள்வாராம். இந்த அவரது வாழ்வில் அவர் கடைபிடித்த இந்த ஒரு செயல்பாட்டை கண்ட அல்லது உணர்ந்த திருத்தந்தை புனிதர் பட்டத்தின் பொழுது அன்றைக்கு இந்த ஜெரோம் நெஞ்சில் கல்லை எடுத்து குத்தியிருக்காவிட்டால் இன்றைக்கு இவர் புனிதர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கப் போவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னவர், இன்னொரு பக்கம் வாழ்வில் இருக்கிற தன்னுடைய குறைபாட்டை பரித்தியாகங்கள் மூலமாகவும் இப்படிப்பட்ட கடினமான தவ முயற்சியின் மூலமாகவும் அதை விட்டு நான் அகழ வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு எடுத்து அகன்று வார்த்தை வாழ்வாக்குகிறது என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ள சொல்லுகிறார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், நெகேமியா எஸ்ரா புதிய ஆலயத்தை கட்டி ஆண்டருடைய திரு மேடையிலிருந்து ஆண்டருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது மக்கள் அப்படியே நெஞ்சு குத்த அழுது 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 ஆண்டருடைய வார்த்தைகளுக்கு ஆமேன் ஆமேன் என்று சொல்லி பதிலளித்துவதை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். இறை வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் அது உள் சென்று உள் புகுந்து ஒரு கெமிஸ்ட்ரி என்று சொல்லுகிற அந்த வேதியியல் வினையை ஆற்ற வேண்டும். ரசவாதமாக அது நம் ஒவ்வொருவருக்குள்ளாரும் இருந்து அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இறை வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் 72 பேரை, நீங்கள் செல்லுங்கள், ஒவ்வொரு நகர் நகராக செல்லுங்கள், ஊர் ஊராக செல்லுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள், இறையாற்றி நெருங்கி வந்துவிட்டது, மன திரும்பங்கள் சொல்லி செய்தியை சொல்லுங்கள். ஆனால் சொன்ன விதம் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் யாருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம், கையிலே மிதி காலையில் மிதியடி போட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களது கையிலே பணப்பை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, விரைந்து செல்லுங்கள், யாராவது வீட்டிற்கு சென்று அமைதி என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொண்டால் வீட்டில் உண்டு குடித்து பிறகு நச்செய்தியை சொல்லிவிட்டு அகன்று அந்த வீட்டிற்கு ஆக இறைவன் ஆசி உண்டு என்பதை சொல்லிவிட்டு செல்லுங்கள். யாராவது உங்களை தடுத்தால் வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டு காலையில் இருக்க தூசியை அவர்கள் தட்டிவிட்டு கிளம்பி போய்கொண்டே இருங்கள். ஏன் இந்த வேகம், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேக வேகமாக போக வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இறை ஆட்சியினுடைய செய்தி என்பது எந்தவித தடையும் இல்லாமல் எந்தவித முட்டுக்கட்டையும் இல்லாமல் வேகமாக இது சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நச்சியை சென்றடைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய 72 சீடர்களுக்கான அறிவுரையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது, நாம் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அனுப்பப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம், அனுப்பப்படுகிறவர்கள் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற பொழுது எப்படி இந்த 72 சீடர்களும் அனுப்பப்பட்டார்களோ, அவர்கள் விண்ணரசின் செய்தியை அறிவிக்க அவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பனை கொடுத்தாரோ,
எல்லா மக்களையும் சந்தித்த பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். இவர் சாதாரண பாமர மக்கள் தானே என்று சொல்லி இவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிராகரித்து நிறைவேறியிருந்திருக்கலாம். அல்லது சொல்லுகிற விஷயங்களில் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற யோசனையில் தங்களுக்குள்ளாதற்கு குறைபாட்டின் அடிப்படையில் இவர்களும் சற்று தயங்கியவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு செயல்பட்டவர் ஆண்டவரும் ஆண்டவரது ஆவியானவரும் மட்டும்தான். வார்த்தை அறிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்ட வார்த்தை விண்ணரசை அங்கு மலரச் செய்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசிரை இந்த வார்த்தையின் மாதத்தில் இறைவார்த்தை திருவிழா என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது வாருங்கள், வார்த்தைகள் நமக்குள்ளே புகட்டும். இறை வார்த்தை உருவாக்குகிற கிரியாமுக்தியாக நமக்குள் செயல்படுகிற பொழுது வாழ்வியல் மாற்றம் கண்டு நாமும் அறிவிப்பவர்களாக அறிவித்து இறையாட்சியை உண்டு பண்ணுபவர்களாக மாறுகின்ற ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.